சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இருங்க, தூசா இருக்கு, தொடச்சு விட்டுறேன். ஒரு வழியா நல்ல தொழில் அமைஞ்சு போச்சு. ஆமா மாப்ள, நான் கூட முன்ன பின்ன தெரியாத தொழில், முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களோட சேர்ந்து செய்யறாரு, இது சரியா வருமானு யோசிச்சேன். அதுக்குதான் மகா அமைச்சு உங்ககிட்ட பேச சொன்னேன். ஆனா அந்த மனுஷனை பார்த்த ஒரு பாடு நம்பிக்கை வந்துருச்சு மாப்ள. அவ்வளவு அருமையா பேசினாரு, நல்லா வருவீங்க மாப்ள. ஆமா மாப்ள, மயில் அண்ணன் அண்ணி ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் நேர்ல பார்த்த அப்புறம்தான் அவங்களுக்கு மூச்சே வந்தது. சைட்ல இருந்து கிளம்பும் போது அவங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம். இங்க வரப்போறோன்னு அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அண்ணி கூட நம்மளோட வந்திருப்பாங்க. நம்ம லாட்ஜுக்கு போறோம்னு நினைச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆமா தான், நானாவது அம்மாட்ட சொல்லியிருக்கணும். நான் அதை யோசிக்கவே இல்லை. என்னமோ வழியில தோணுச்சு இனிமேல் எதுக்கு லாட்ஜுக்கு போகணும்னு. முன்கூட்டியே யோசிச்சிருந்தா அம்மா சித்தப்பா எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எங்க எல்லாரும் இங்க வந்தாலும் இருக்கிறதுக்கு என்ன வீடு வீடாவா இருக்கு? எங்க பார்த்தாலும் தூசி ஒட்டட. நான் போய் எல்லாத்தையுமே கிளீன் பண்றேங்க. ஆமா புஷ்பா, நீயும் போய் மகா ஹெல்ப் பண்ணு. கடகடன்னு வீட்டு வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க. சுமதி அங்க தனியா இருப்பாள்ல. சரி, சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வாமா, வீட்டுக்கு போலாம். சரிப்பா வா. மாமா, மகா இனிமேல் இங்கே இருக்கட்டுமே. என்ன மாமா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவ இங்க இருக்க வேண்டியதான மாப்ள. மகா, உனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லையே. அம்மா சொல்லு மகா. அப்பாவும் நீயும் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு வீட்டை ஒதுங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றியா? இந்த வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிட்டு ரொம்ப நாளாச்சுமா. சரி மகா, இன்னையில இருந்து எல்லா நாளும் விளக்கேத்தி சாமி கும்பிடு. சரியா, வா வேலையை பாக்கலாம். ஏமாப்ளா, அந்த அண்ணதாண்ட வேணுமோ இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு போறேன்னு சொன்னாரு. அடுத்தது பார்க்க வேண்டிய வேலை என்ன எதுன்னு சொல்லியிருக்காரா? ஆ சொல்லிட்டாரு மாமா. முதல்ல ஒரு ஆபீஸ் போடணுமா, போன் கனெக்ஷன் நெட் கனெக்ஷன் எல்லாம் வாங்கணுமா, ஆபீஸ்க்குன்னு தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணுமா, ஆபீஸ்ல உட்காந்து நிர்வாகம் பண்றதுக்கு, வர்றவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு, நம்ம கீதா சுமதி மாதிரி ஒரு நல்ல படிச்ச பொண்ணா வேலைக்கு சேர்க்கணும், அப்புறம் நம்ம லேண்ட சுத்தி கம்பி வேலி போடணும், ஒரு சர்வரை கூட்டிட்டு வந்து நிலத்தை அளந்து பிளாட் போடணும், பாதை விடணும், பிளாட் அப்ரூவ்டு வாங்கணும், அப்புறம் ப்ரோமோட் பண்ணணும். வரிசையா வேலை இருக்குல்ல மாமா. ஏமாப்ள, நீங்க ஒத்தையால எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்களா? சமாளிச்சுதான் ஆகணும். மாமா இருக்காரு, அன்னதாண்டவம் அப்பப்பா வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்ற யோசனையில போன்ல கூட சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. பாத்துக்கலாம் மாமா, தேவைப்பட்டா நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா மாமா? சந்தோஷமா செய்யற மாப்ள, என்ன பண்ண சொல்லுங்க, எல்லாம் பண்ணிடலாம். தேவைப்படும் போது சொல்ற மாமா. மாப்ள, இனிமே அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும்ல? அது என்னமோ உண்மைதான் மாமா. முதல்ல ஒரு டூ வீலர் வாங்கணும், அப்பதான் போக வரத்துக்கு சௌரியமா இருக்கும். மாப்ள வாங்குறதே வாங்குறீங்க, ஒரு சின்ன காரை வாங்கிடுங்க, தூசி வெயில் இல்லாம போயிட்டு வரலாம்ல, அதோட தேவைப்பட்ட மகாவை கூட்டு போலாம்ல. பாக்கலாம் மாமா. மாப்ள, அலையறம் தெரியறன்னு சொல்லி உடம்ப கெடுத்துக்காதீங்க. உடம்ப பத்தி இனிமேல் எனக்கு எந்த கவலையுமே இல்ல. மகா வந்துட்டால அவ என்ன எப்படியும் பாத்துக்க போறா. என்ன மாமா, இப்பதான் வரீங்களா? இப்ப வராம நான் என்ன உங்கள மாதிரி கார்லயா வந்தேன்? லுங்கு லுங்குன்னு நடந்து பஸ்ஸ புடிச்சு வர்றேன். நீ இவங்களை பார்த்த உடனே என்ன கழட்டி விட்டு வந்துட்டீல மாப்ள? இல்ல மாமா, மகா அத்தை ரெண்டு பேருமே பொம்பளைங்க, பஸ்ல வரத்துக்கு கஷ்டப்படுவாங்க. அதான் ஆமா ஆமா ஆமா,
பொம்பளைகள் கஷ்டமா தான் இருக்கும். ஏன் மாப்பிள்ள, இந்த ஆளே அதை என் கூட அனுப்பிச்சு வச்சிருக்கலாம்ல, ரோட்ல தனியா நடந்து வரும்போது பேசிட்டாது வந்திருப்பல. மாப்பிள்ள, இனிமே இங்க இருந்தா சரி வராது, நான் உள்ள போய் மகாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன். ஏன் மாமா, வந்ததும் வராதமா எதுக்கு போய் அவர்கிட்ட வம்பளுக்குறீங்க? வருத்தப்பட்டு போறாரு பாத்தீங்களா. இப்ப என்ன, நீ உள்ள போய் சமாதானம் பண்ண போறியா? மகாவுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். மகாவுக்கு ஹெல்ப்பா? இது சரியில்லையே. இதுக்கு ஒரு வேலை பண்ணி வச்சிருந்தான் கிளம்பணும்.